கங்காரு தாய் திட்டம் KMC குழந்தையின் உரிமை தாயின் மகிழ்ச்சி. எடை குறைந்த குறைமாத குழந்தைகளின் பராமரிப்பில் முக்கிய இடம் வகிப்பது கங்காரு தாய் திட்டமாகும். குழந்தையின் உடல் நலனை மேம்படுத்தவும் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உயிரை காப்பாற்றவும் மருத்துவமனை மற்றும் வீட்டிலும் தொடரக்கூடிய எளிதான சிகிச்சை கங்காரு தாய் திட்டம். 80 விழுக்காடு பச்சிளம் குழந்தைகள் மரணம் குறைமாத குழந்தைகளுக்குத்தான் ஏற்படுகிறது. குழந்தையின் தேவைகளான பாதுகாப்பு, கதகதப்பு, தாய்ப்பாலின் சத்துக்கள், நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பு, உணர்வு தூண்டுதல்கள் மற்றும் தாயின் அன்பு ஆகியவை கிடைக்க இது நல்ல வழி. குறைமாதத்தில் பிறந்த மற்றும் சரியாக வளர்ச்சியடையாத குழந்தைகளுக்கு உடல் வெப்பநிலை குறைதல், தாழ்நிலை சர்க்கரை, மூச்சுவிட சிரமம், அதன் பாதிப்பு, மூச்சு விடுதல் நிற்றல், குறைவான எடை அதிகரிப்பு, நோய் தொற்று, தாய் சேய் பாசப்பிணைப்பு குறைதல் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் அதிக நாட்கள் தங்க வேண்டியவை அனைத்தும் பச்சிளம் குழந்தைகளின் மரண விகிதத்தை அதிகரிக்கின்றன. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் அமிர்தமாக, நோய்களுக்கு சிகிச்சையாக KMC பலனளிக்கிறது. தென்னமெரிக்காவின் கொலம்பியா நாட்டின் பகோடா நகரின் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் கங்காரு தாய் திட்டம் முதலில் இன்குபேட்டர்களின் தேவையை குறைக்க பயன்படுத்தப்பட்டது. இம்முறையில் கிடைக்கும் மருத்துவ பலன்கள் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டன. குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் மட்டுமல்லாமல் அதிக வருவாய் நாடுகளிலும் பச்சிளம் குழந்தை சிகிச்சை துறையில் ஒரு முக்கிய அங்கமாக அங்கீகாரம் பெற்றுவிட்டது. மிகச்சிறப்பான தொற்றுநோய் தராத சுகாதாரமான இன்குபேட்டர் KMC. இதனுடைய பலன்கள் என்னவென்று இப்போது பார்ப்போம். உடல் இயக்கங்களை சீரான சமநிலையில் வைத்திருக்கும், போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்க வழி செய்யும், மூச்சு நிறுத்துதல் மற்றும் தாள் சர்க்கரை அளவு ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது. தாயே குழந்தையை பராமரிப்பதால் மருத்துவமனை மற்றும் மருத்துவமனை ஊழியர்களிடமிருந்து அரிய தீவிர நோய் தொற்று ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. மேலும் தாயின் நல்ல நுண்ணுயிர்கள் குழந்தையின் குடலில் நிலை கொள்கின்றன. தாய்ப்பால் தருதல் எளிதாகிறது. எனவே மருத்துவமனையில் இருக்கும் காலம் குறைந்து வெகு விரைவாக வீட்டிற்கு செல்ல முடிகிறது. தாயின் உடலில் தயாரிக்கப்பட்டு குழந்தையின் நோய்க்கிருமிக்கு எதிரான எதிர்ப்புரதங்கள் தாய்ப்பாலின் வழியாக கிடைக்கின்றன. 32 வார குழந்தைக்கு சாதாரணமாக கிடைக்காத இந்த எதிர்ப்புரத சத்து KMC மூலமாக குழந்தையும் தாயும் இணைந்து இருக்கும்போது எளிதில் கிடைக்கிறது. மிகச்சரியான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முறையாக இருக்கிறது. தாயின் உடல் வலியை குறைக்கிறது. குழந்தையின் சுறுசுறுப்பை அதிகமாக்குகின்றது. குழந்தை அமைதியாக உறங்குகிறது. பலவித உணர்வு தூண்டுதல்களை குழந்தைகளுக்கு தொடர்ந்து தருகிறது. இவை எடை மற்றும் தலை சுற்றளவை அதிகரிக்கின்றன. குழந்தையின் வளர்ச்சி மற்றும் நரம்பு திசு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றன. காக்ரேன் கூட்டமைப்பு 21 KMC ஆராய்ச்சிகளை ஆராய்ந்தது. குழந்தையின் வளர்ச்சி, தலை சுற்றளவு, மூளை வளர்ச்சி, 40 விழுக்காடு குறைந்த இறப்பு, தொற்றுக்குறைவு, உடல் வெப்பம் மற்றும் உடல் சர்க்கரை அளவில் இயல்பு நிலைமை ஆகியவை KMC-யில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் தரும் தாய்மார்கள் எண்ணிக்கையும் KMC அதிகரிக்கின்றது. குழந்தையின் எடை, நீளம் மற்றும் தலை சுற்றளவு போதுமான அளவு உயர்கிறது. KMC அளிக்கும் இந்த நன்மைகள் 1 வயது வரை தொடரும். மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்தல் தவிர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் 2 லட்சம் எடை குறைந்த குழந்தைகளின் மரணத்தை தடுக்கும் மிகச்சிறந்த முறை KMC. தொடு உணர்வு, வாசனை, கேட்டல், பார்த்தல், சுவைத்தல் மற்றும் சமநிலை உணர்வுகளை KMC மிகச்சிறப்பாக தூண்டுகிறது. 20 வருடம் கழித்து கூட கங்காரு தாய் திட்டத்தின் பலன்கள் குழந்தையின் நரம்பு வளர்ச்சி மற்றும் இயக்க செயல்பாடுகள் தெரிவது நிரூபிக்கப்பட்டுள்ளது. நோயின்றி பள்ளிக்கூடம் செல்லும் நாட்கள் அதிகமாகின்றன. அதிக வருவாய் மற்றும் குறைந்த நரம்பு பிரச்சனைகள் என அதிக நன்மைகளை தருகிறது. தாயின் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிறது. தாய்க்கும் சேய்க்குமுடமான பாச பிணைப்பு அதிகமாகிறது. பொருளாதார செலவு குறைகிறது. போதுமான திருப்தி, விரைவில் வீட்டுக்கு செல்வது,
தந்தை வேலைக்கு திரும்புதல் சாத்தியமாகிறது. குழந்தையின் வளர்ச்சி கண்காணிப்பு நன்கு நடக்கிறது. குழந்தை மீதான வன்முறை மற்றும் கைவிடுதல் குறைகிறது. குழந்தையை ஆரோக்கியமாகவும் நலமாகவும் ஆக்குகிறது KMC. எடை குறைந்த குழந்தைக்கான மிகச்சிறந்த செலவு குறைந்த சிகிச்சை தான் KMC. இது 3 பிரிவுகளை கொண்டது. 1 கங்காரு தாய் நிலை, 2 தாய்ப்பால் மட்டும் தொடர்ந்து தருதல், 3 விரைவில் வீட்டுக்கு அனுப்புதல் மற்றும் வளர்ச்சி தொடர் கண்காணிப்பு. குழந்தைக்கு தலையில் ஒரு தொப்பி அரையாடையாக டயாப்பர் அல்லது துணி கோவணம் அணிவிக்க வேண்டும். தாயின் மார்பு மேலே கிடத்த வேண்டும். முன் திறக்கும் சட்டையை தாய் போட்டுக்கொள்ளலாம் அல்லது கட்டுவதற்கு வைத்திருக்கும் துணி ஒன்றை பயன்படுத்தி கொள்ளலாம். தாயின் மார்பகங்களுக்கு இடையே குழந்தை கிடத்தப்பட வேண்டும். குழந்தையின் பிட்டம் தாங்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் தலை திரும்பியிருக்க வேண்டும். அப்போது தலை சிறிது பின்தள்ளி இருக்கும். அதனால் மூச்சு விடுவது எளிதாக இருக்கும். தவளை போல் விரிந்த நிலையில் குழந்தையின் கால்களும் கைகளும் இருக்க வேண்டும். தாயின் மேல் மார்பில் இருக்கக்கூடாது. தன் தலையை கீழே குனிந்து குழந்தையை முத்தமிடும் அளவு உயரத்தில் கிடத்தினால் போதும். தாய் தூங்கும்போது அல்லது பால் தரும்போதும் 45 டிகிரி கோணத்தில் தலையணை வைத்து சாய்ந்திருக்க வேண்டும். பிரச்சனை இல்லாத குழந்தை, ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் பெறும் குழந்தைகளுக்கும் KMC தொடரலாம். சீபாப் அல்லது செயற்கை சுவாசம் பெறும் குழந்தைகளுக்கும் KMC தரலாம். இணைந்த தாய் சேய் தீவிர சிகிச்சை பிரிவில் 24 மணி நேரமும் KMC தரலாம். ஒவ்வொரு முறையும் குறைந்தது 1 மணி நேரம் என தொடங்கி தினமும் 4-12 மணி நேரம் வரை தரலாம். தானே வெளியேறி திரும்பி வரும் வரையும், நிறை மாதம் அல்லது 2.5 கிலோ எடை கூடும் வரையும் தரலாம். KMC தருவதற்கு தாய் சிறந்த நபர். ஆனால் தாய்க்கு வேலை இருந்தால் குடும்பத்தின் மற்றொரு உறுப்பினர் KMC தரலாம். தந்தை, தாத்தா, மாமா, அத்தை மற்றும் பாட்டி என எந்த உறவுகளும் வீட்டில் KMC தொடரலாம். தீவிர சிகிச்சை பிரிவு, மருத்துவமனை படுக்கை தொகுதி, தாயும் சேயும் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் வீடுகளிலும் கூட கங்காரு தாய் திட்டத்தை தொடரலாம். 2 தாய்ப்பால் மட்டும் தருதல். குழந்தை பிறந்த பிறகு விரைவில் தாய்ப்பாலை கறந்து எடுப்பது மிக முக்கியம். இதனால் மார்பில் உள்ள சுரந்த பால் வெளியேறுகிறது. பால் உற்பத்தி பெருகி முதல் 6 மாதங்களுக்கு முழுமையாக தாய்ப்பால் ஊட்டுவதற்கு KMC உதவும். குறைந்தபட்சம் 8 முறையாவது தாயிடமிருந்து பால் கறக்கவும். 34 வாரத்துக்கு பிறகு நேரடியாக மார்பிலிருந்து பால் சப்ப விடலாம். அதில் முழுமையாக வெற்றியடையும் வரை அடிக்கடி கறந்து எடுப்பது மிக நல்லது. 3 தொடர் மருத்துவ கண்காணிப்பு. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த பின்னர் தொடர் மருத்துவ கண்காணிப்பு மிக முக்கியம். அபாய அறிகுறிகள் பற்றிய பயிற்சியும் தேவைப்படும் போது அவசர சிகிச்சை கிடைப்பதையும் உறுதி செய்யவும். எடை குறைந்த வளர்ச்சி அடையாத குழந்தைகளின் வாழ்க்கைக்கு உதவும் மிகச்சிறந்த திட்டம் KMC எனப்படும் கங்காரு மதர் கேர்.